வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கான குறிப்பு என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மிக்ஸி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறது தான் நான் காட்ட போகிறேன். வழக்கமாக க்ளீன் பண்ணுறது மாதிரி இல்லாமல் நான் ஒரு லிக்விட் வந்து தயாரித்து அதில் தான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மூடி அளவுக்கு வினிகர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டுமே சேர்த்துட்டு தூளுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு கரைய லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் தூளுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா, நம்ம பயன்படுத்துகிற ஷாம்பு தான். எந்த வகையான ஷாம்புவாக இருந்தாலும் சரி, அது ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போது இதை வந்து பயன்படுத்தி நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஒரு துணி வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பர் போட வேண்டாம். ஸ்க்ரப்பர் போட்டோம் அப்படின்னா அந்த மிக்ஸியெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் விழுற மாதிரி இருக்கும். அதனால் டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா துணியோ பயன்படுத்திக்கோங்க. நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணும்போதே இந்த அழுக்கெல்லாம் ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது, கையில் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த லிக்விட் பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால ஈஸியாகவே அந்த அழுக்கெல்லாம் போயிடுது. அந்த இடுக்குகளில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு ப்ரஷ் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு அந்த இடுக்குலெல்லாம் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலே அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஸ்பூனோட பின்புறமாக நீங்கள் வச்சு ஒரு அதுலேயே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை சுற்றிட்டோ இல்லை ஒரு துணியை சுற்றிட்டோ நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கனாலும் போயிடும். அப்படி இல்லைனா ப்ரஷ் வச்சு தேய்க்க முடிஞ்சாலே போதும் அப்படின்னா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது கருப்பு கலர் மிக்ஸி. ஆனால் பெரும்பாலானவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலர் மிக்ஸி தான் வச்சுருப்பீங்க. அந்த வெள்ளை கலர் பார்த்திங்கன்னா நாளாக ஆக வருஷம் ஆக ஆக அது அப்படியே மங்களாயிடும், ஒரு மாதிரி பழுப்பு கலரில் மாறிடும். அந்த மாதிரி மாறக்கூடாது, வெள்ளையாகவே இருக்கணும், புதுசாகவே இருக்கணும் அப்படின்னா அது கூட வந்து நீங்கள் துணிக்கு பயன்படுத்துகிற ஆலா, அதாவது வெள்ளை துணிகளுக்கு பயன்படுத்துகிற ஆலா ஒயிட்னர் இருக்கு பாருங்கள், அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த லிக்விடை வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் தொடச்சி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக அந்த ஒயிட்னர் வச்சு நீங்கள் ஒரு கிளாத் வச்சோ இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சோ தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக மாறிடும். எனக்கு வந்து அது தேவைப்படலை, ஏன்னா கருப்பு கலர்ன்றதுனால தேவைப்படலை. இப்போ நான் தொடச்சதும் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு பளபளான்னு புதுசு மாறி மாறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக மாறும். இந்த லிக்விடை பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது மிக்ஸிக்கு மட்டும்தான் இல்லைங்க, கிரைண்டர் கூட க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே லிக்விடாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்பப்போ ரெடி பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அப்பப்போ ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இப்போ தேய்ச்சி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு பலப்பலன்னு மாறுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த குறிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பொருளை நம்ம கொட்டிட்டு பாதி மட்டும் கொட்டி வச்சுருப்போம், மீதி வந்து அப்படியே வந்து இருக்கும், பிரித்த மாதிரியே இருக்கும். நம்ம அப்படியே சுற்றி ஒரு டப்பாலேயோ இதுலேயோ போட்டு வைப்போம். அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த கவரை வந்து நல்லா சுற்றி விட்டுடுங்க. நல்லா செக்யூர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா மடித்து சுற்றி விட்டுட்டு, இதுக்கு வந்து நம்ம வீட்டில் கிளிப் இருக்கணும், இல்லை பைடர் கிளிப் இருக்கணும், இல்லை அதுக்குன்னே விற்கிற கிளிப்ஸ் எல்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஏர்பின்னே போதும். சாதாரணமாக பூ வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் பாருங்கள், அந்த ஹேர்பின் இருந்தாலே போதும், வேறு எந்த கிளிப்புமே நமக்கு தேவையில்லை. இந்த ஹேர்பின்னை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாட்டில்லையோ இல்லை வந்து ஒரு கண்டெய்னர்லேயோ நீங்கள் வந்து எந்த இடத்துல மளிகை சாமான்லாம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சு விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பயன்படுத்துகிறது, இதுக்காக காசெல்லாம் நிறைய செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஹேர்பின் மட்டுமே போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த குறிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் செல்லோ டேப்லாம் இருக்கும், பசங்களுக்கு புக்கெல்லாம் அட்டை போட்டுட்டு நம்ம செல்லோ டேப் பயன்படுத்தி ஒட்டியிருப்போம். ஒரு சிலர் வந்து ஸ்டாப்லர் பின் போடுவோம், இருந்தாலும் பிரிஞ்சு வந்துடுறதுக்காக செல்லோ டேப் போடுவோம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக செல்லோ டேப் வச்சுருப்போம், இல்லை மாஸ்க் டேப் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி எந்த வகையான இந்த மாதிரி டேப் இருந்தாலும் பரவாயில்லை. அதை எடுத்துட்டோம்னா மறுபடியும் எடுக்கிறது எங்கன்னு தேடிட்டே இருப்போம். ஒவ்வொரு முறையும் இது நமக்கு நடக்கும். ஒரு சில நேரத்தில் அதை அப்படியே மடித்து விடுவோம், ஒரு சில நேரத்தில் மடித்து விடாமல் அப்படியே அர்ஜென்ட்டில் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவோம்.
அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஒரு ஹேர் பின்னை வச்சு விட்டுடுங்க. எப்போவுமே அதுக்குன்னு ஒரு ஹேர் பின் வந்து வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும், நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். திருப்பி நம்ம கையிலே இருக்கும், டக்குன்னு அந்த ஹேர் பின்னை வச்சு நம்ம வந்து உள்ளே வச்சு அப்படியே ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம். இப்போ ஹேர் பின்னும் ஒரு சாட்டின் ரிப்பனும் இருந்தாலே போதுங்க. அதை வச்சு நம்ம ரெண்டு சூப்பரான டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சாட்டின் ரிப்பனை நல்லா பவு மாதிரி நம்ம முடிச்சு போட்டு வச்சிடணும். உங்கள் வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பவு போட்டு வச்சுருங்க. பவு போட்டுட்டு அதில் வந்து ஒரு இடத்துல நீங்கள் இந்த ஹேர் பின்னை நல்லா சிறுகி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு போனி டைல் போடும்பொழுதோ இல்லை தலைவாரும்பொழுதோ நல்ல மாடர்ன் சட்டை போடும்பொழுதோ இந்த ஹேர் பின் அப்படியே சொருகி விட்டுட்டிங்கனாலே போதும். தலையில் அது ஒரு அழகாக பவு மாதிரி போட்டு அந்த ரிப்பனும் கீழே நிறைய தொங்கிட்டு இருக்கும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகிடும். நீங்கள் கலர் கலராக இந்த மாதிரி ரிப்பன்லாம் வாங்கி வச்சுட்டு, சாட்டன் ரிப்பன்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பின்னை வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். நம்ம போட்டு இழுத்து கட்டணுன்ற அவசியமே இல்லை தலையில். அப்படியே இந்த பின்னை வச்சு இந்த போனிடெயில் போட்டிருக்கீங்களா அதுக்கு மேலே அப்படியே சொருவி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட். கலர் கலராக வாங்கி வச்சுட்டிங்கனாலே போதும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் குட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா, உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க. சின்னதாக எடுத்துட்டு அந்த ஹேர் பின்குள்ளே நல்லா நுழைச்சி விட்டுட்டு முடி போட்டுருங்க. இப்போ இதை நாம் எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு புக் படிச்சிட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு டைரியில் ஏதோ நோட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நோட்டில் ஏதாவது எழுதிட்டுருக்கிறீங்க, அந்த இடம் வந்து டக்குன்னு எடுக்கணும்னா இது வந்து புக் மார்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைரியோ இல்லை புக்கோ அப்படின்னா அந்த ஹேர் பின் வச்சு அப்படியே அதில் பின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும். நம்ம மறுபடியும் எடுக்கும்பொழுது அந்த சாட்டின் ரிப்பன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த ஹேர் பின்ல வந்து மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் டைரியில் ஏதாவது நோட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, புக் ஏதாவது படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் எடுக்கிறதுக்கு அந்த சாட்டின் ரிப்பன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம பேஜ் வந்து தேடிட்டுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.